சந்திப்பதில் நான் கற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமையடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம் ஒவ்வொருடன் கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறதான பகுதி, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஆகவே புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் என்கிறதான இந்த வசனம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நம்முடைய பழைய மனிதன் மரணத்திற்கு நேராக சென்று விட்டான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது புதிய மனிதனுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனை தான் அநேகர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த ஜீவனை தான் நித்திய ஜீவன், நமக்கு மரணமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நாம் மரணிப்பதே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். சாவாமைக்கு நேராக கொண்டு போய் விடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு புதிய ஜீவன் என்றால் ஒரு புதிய வாழ்க்கை உண்டாக்கப்பட்டிருக்கு. நமக்காக ஒரு புதிய வாழ்க்கை கடந்து வந்திருக்கிறது. பழைய மனிதன் மரித்து விட்டான், பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது புதிய மனிதன் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுகிறான். ஆகவே நமக்கு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. பழைய மனிதன் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனிதன் ஒரு புதிய வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனை தரிசிக்கிற வாழ்க்கை, தேவனோடு கூட ஒரு உறவு கொள்ளுகிறதான வாழ்க்கை, இந்த உலகத்திலே சிறந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த புதிய மனிதனுக்கு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய எதிர்காலம் கிடைத்திருக்கிறது. நித்திய மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு நித்திய நித்தியமாக தேவனோடு கூட வாழுகிறதான ஒரு புதிய மனிதனாக புதிய வாழ்க்கை ஒவ்வொரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.